Hi friends, welcome to our channel. நம்ம சமையலறை இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான் குக்கர்ல எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் பிரியாணி செய்யிறதுக்கு 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கேன். स्टवल कुकर वे टीस्पून नये विटकल मूणु टेबल स्पून आयिल सेतिकल सूडान और प्रयाणी इले अन्नासिपू कलपासी मूणु एलका पट ग्रांबु सोंबल सेतिकल ना पोरिंजु वरटो ना पोरिंजिच्चु इतकूट நீலமா நறுக்கின மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இது கூட நாலு நல்லா பழுத்த பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். इंजी पूंडु विळुत्तु सेर्त्तिक्कलाम் इंजी पूंडोड पच्चै वासना पोर वरैक्कुम் नल्ला वदक्कि कोडुत्तुक्कलाम் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் गरम मसाला 1/2 டீஸ்பூன் போதும் 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா இது ஆப்ஷனல் தான் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு கை அளவுக்கு மல்லி இலை ஒரு கை அளவுக்கு புதினா இது ரெண்டையும் இந்த மசாலல நல்லா பிரட்டி கொடுத்துக்கலாம் புதினா மல்லி நல்லா வதங்கிடுச்சு கூட 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட மசாலா எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட நம்ம கழுவி வச்சிருக்க மட்டன் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா பிரட்டி கொடுத்துக்கலாம் மசாலால நல்லா பிரட்டியாச்சு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மட்டன்ல இருந்து கொஞ்சமா தண்ணி வரும் பிரியாணி செய்யிறதுக்கு 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கேன் அதே கிளாஸ்ல 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவுக்கு 5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கேன் இது ஆயிடுச்சு மட்டன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கேன் இதிலே நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணியில இருந்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் கொதிச்சு வர தொடங்குது இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வெச்சிடலாம் ஒரு 7 விசில் விட்டு எடுத்துறலாம் மட்டன் நல்லா வெந்து வரட்டும் 7 விசில் போயிடுச்சு பிரஷரும் கம்ப்ளீட்டா போயிடுச்சு ஓபன் பண்ணிடலாம் மட்டன் நல்லாவே வெந்திருக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதில நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்தாச்சு இது கூட நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க
பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு நல்லா கலந்தாச்சு. இது மேல கொஞ்சமா புதினா இலை தூவிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வருது. இப்ப ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். இது மூணு விசில் வரட்டும். அவ்வளோதான், ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி லைட்டாக கலக்கி விட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.